அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா ஒண்ணு தப்பு. ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்குச்சு. எப்படின்னா நான் ஒரு ஏரியால இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாரு, டைரக்டர். அது படிச்சு முடிச்சு சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும், அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால சரி எங்க சந்திக்கலாம், பக்கத்துல என்ன கடை இருக்கு, எதுவுமே ஐடியா இல்லை அங்க. ஸோ நான் என்னோட இன்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் நடு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நான் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்துல இருந்து டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பத்தி பேசணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவரு கண்டினியூஸா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு. பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசா அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதுல இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்ன்றது. இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நாங்க சொல்லியதான் ஆகணும், பாரஞ்சுக்கண்ணோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா ஒண்ணு தப்பு. ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்கிற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கிற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம், அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்து எல்லா படம், எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்கு. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்துல, நம்ம ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்றேன். அறிவோட பாடல் வரிகள்ல நம்ம படத்துல வர அரக்கம் ஸ்டைல காலம் இல்ல கால போடு ராமன குடுமே மேலே ஒரு காலம் வரை நன்றி, வணக்கம்.